Euclid's division algorithm பார்க்கலாம். Using the above algorithm, let us find HCF of two given positive integer. Let A equal to 273 and B equal to 119 be the two given positive integers such that A greater than B னு கொடுத்திருக்காங்க. So, நம்ம இப்ப solution எழுதிக்கலாம். இப்ப உங்களுக்கு ஏ பி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது உங்களுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 273, தென் பி ஈக்குவல் டு 119. உங்களோட கண்டிஷன் சொல்லிட்டாங்க ஏ கிரேட்டர் தென் பி. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப்ல இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், அதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், எதுல அபோ அல்கிரதம் லெட்டஸ்ட் பாயிண்ட் ஹெச்சிஎஃப் டூ கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. லெட்டன் கொடுத்துட்டாங்க. த டூ கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் எப்படி இருக்கணும், ஏ கிரேட்டர் தென் பி. ஆமா, ஏ கிரேட்டர் தென் பி யா தான் இருக்கு. பாருங்க, ஏ வேல்யூ பிக்கெஸ்டா இருக்கு, பி வேல்யூ ஸ்மாலஸ்டா இருக்கு. ஸோ நான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி போட போறோம். இப்ப ஏ உங்களுக்கு என்ன, 273 ஈக்குவல் டு பி இஸ் 119. இப்ப நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், கியூ பிளஸ் ஆர் ஃபைன் பண்ணணும். 273 டிவைடட் பை 119 எடுக்கிறோம். ஸோ எந்த டேபிள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் 119 வரும். செகண்ட் டேபிள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 9 2 18 ரிமைனிங் ஒன், 1 2 2 2 1 3, 1 2 2 38. நெக்ஸ்ட் தேர்ட் டேபிள்னு இது 300 அரௌண்ட் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிளே எடுத்துக்கிறீங்க. செகண்ட் டேபிள் எடுத்தீங்கன்னா 238. சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 13 minus 8 உங்களுக்கு என்ன வந்துடும், 5. இங்க 6 இருக்கு, 6 minus 3 வந்து 35. ஸோ இதுல உங்களோட கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் ஆர். அதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். கோஷன் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 2, ரிமைண்டர் ஆர் 35. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பி இருக்கு இல்லைங்களா, உங்களோட டிவைசர் வந்து நான் டிவிடெண்டா சேஞ்ச் பண்ண போறேன், 119. இப்ப ஏ ஈக்குவல் டு 119, தென் பி ஈக்குவல் டு ரிமைண்டரை வந்து நான் வந்து டிவைசரா எடுத்துக்க போறேன், 35. ஸோ 35 இப்ப நம்ம கோஷன்ட் வாட் இஸ் ரிமைண்டர்னு ஃபைண்ட் பண்ணும் இல்லைங்களா. வாட் இஸ் கோஷன், வாட் இஸ் ரிமைண்டர், சேம் இதே மாதிரி போடுங்க. 119 இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஸ்டெப் போட்டே இருக்கணும்னா ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் போடணும். ஸோ ரிமைண்டர் 14, சாரி ரிமைண்டர் வந்து உங்களுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குது, 35 கிடைச்சிருக்குது. ஸோ 35 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 119 ஈக்குவல் டு 35. இப்போ நம்ம இதை டிவிஷன் பண்ணலாம். டிவிஷன் பண்ணிங்கன்னா 35 எத்தனை எந்த டேபிளில் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 35 into 3 டேபிள், ஏன்னா 3 3s are 9 something வரும், 990 something வரும். ஸோ 3 5s are 15, 3 3s are 9, 9 plus 1 வந்து 10, 3 4s are வந்து 12, 120 something போயிரும். அதனால நான் என்ன பண்ணுறோம், தேர்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் டேபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 105 கிடைக்கும், 4 114 கிடைக்கும். ஸோ உங்க பாருங்க, உங்களுக்கு கோஷன்ட் வந்து 3 கிடைக்குது, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 14 கிடைக்குது. அப்ப ரிமைண்டர், த ரிமைண்டர் இஸ் நீங்க எழுதிக்கிங்க, இங்க த ரிமைண்டர், த ரிமைண்டர் இஸ் 14 நாட் ஈக்குவல் டு 0. சேம் லைக் தட் த ரிமைண்டர், த ரிமைண்டர் இஸ் 35 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 35 வந்து உங்களுக்கு ஏவா கன்சிடர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இதனோட ரிமைண்டர் என்ன இருக்கு, 14 வந்து பி. நம்ம இப்போ என்ன பண்ணோம், கோஷன்ட் ரிமைண்டர், கோஷன்ட் வாட் இஸ் கோஷன்ட் வாட் இஸ் ரிமைண்டர் ஃபைன் பண்ணலாம். ஸோ 35 டிவைடட் பை 14 எடுக்கிறீங்க. ஸோ 114 இஸ் 14, 2 14s are 28, 3 14s are above 35 எபோ போயிடும். ஸோ நம்ம என்ன 2 times எடுத்துக்கிறோம். ஸோ 15 minus 8 உங்களுக்கு என்ன, 7. ஸோ இங்கே வந்து கோஷன்ட் உங்களுக்கு என்ன, 2, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன, 7. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 14 நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 7 வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், பி ஆயிரும். நான் வாட் இஸ் கோஷன்ட் வாட் இஸ் ரிமைண்டர்னு போகிறோம். ஸோ பாருங்க, 14 divided by 7, 7 2 sir 7 வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த ரிமைண்டர், இங்கே எழுதிக்கிங்க, ரிமைண்டர் இஸ்
7 is not equal to 0. பாருங்க ரிமைண்டர் நமக்கு வேல்யூ வந்திருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். சோ 7 2s ஆர் 14 0 வந்திருது. சோ இங்க வந்து கோஷன்ட் 2 ரிமைண்டர் வந்து 0. எங்க உங்களுக்கு 0 கிடைக்குது? 7 வந்து உங்களுக்கு டிவைசரா இருக்கும்போது 0 கிடைக்குது. சோ இதனோட HCF பாருங்க த ரிமைண்டர் அட் தி ஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. சோ தி டிவைசர் அட் தி ஸ்டேஜ் எண்ட் தி டிவைசர் அட் தி ஸ்டேஜ் 7 ல கிடைக்குது. சோ உங்களோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் therefore HCF of 273,119 is equal to 7 answer. So உங்களோட HCF 7. Example 2.3 பார்க்க போறோம். Show that the square of an odd integer is of the form 4q plus 1 from some integer Q சாரி உங்களோட क्वेश्चन என்ன வரணும் சம் இன்டிஜர் Q னு இருக்கு உங்க क्वेश्चनல ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கோம் உங்களோட ஈவன் இன்டிஜர் வாட் இஸ் an ஈவன் இன்டிஜர் ஃபார்முலா ஆல்ரெடி நோட்லயே பாத்துறோம் ஈவன் இன்டிஜரோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2k then ஆட் இன்டிஜரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் இன்டிஜர் 2k plus 1 இதுதான் உங்களோட கான்ஸ்டன்ட் ஃபார்முலா இல்லைங்களா இங்க கொடுத்துக்கறாங்க ஷோ தட் தி ஸ்கொயர் ஆஃப் an ஆட் இன்டிஜர்னு சொல்லிக்கறாங்க லெட் அஸ் டேக் தட் இன்டிஜர் என்னன்னு எடுத்துக்கறோம் x = 2k + 1 னு எடுத்துக்கறோம் சரிங்களா 2k plus 1 இங்க சொல்லிக்கறாங்க ஸ்கொயர் ஆஃப் an ஆட் இன்டிஜர் அதனால என்ன பண்றோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போத் ஆல்சோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஸோ x² ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்ல இருக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு a² பிளஸ் 2ab பிளஸ் b² இந்த ஃபார்மேட்ல இருக்கு இந்த ஃபார்மேட்ல போட்டுக்கலாம் 2 2s are 4k² பிளஸ் 2 2s are 4k பிளஸ் 1 இல்லைங்களா இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் x² ஈக்குவல் டு ரெண்டு காமனா நம்ம வெளியே வெளியே எடுத்துக்கலாம் 4k வெளியே எடுத்துக்கலாம் அப்ப 4k வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு உங்களுக்கு 4k வெளியே வந்துருச்சு அப்போ உள்ள என்ன இருக்கு k இங்க என்ன இருக்கு 4k வெளியே எடுத்தீங்கன்னா பிளஸ் 1 இன்டூ பிளஸ் 1 இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம்னா சம் இன்டீஜரை நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன் கே இன்டூ கே பிளஸ் 1 இதுக்கு பதிலாக நான் வந்து கியூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ சம் இன்டிஜர் கியூ கொடுத்துருக்காங்க நான் அதனால கியூங்கிற வேரியபிள் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ x² ஈக்குவல் டு 4q + 1 ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க உங்களோட கொஸ்டின் ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் 4q + 1 நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா வேர் எழுதிக்கிங்க வேர் க்யூக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் க்யூ ஈக்குவல் டு கே இன்டு கே பிளஸ் 1 இஸ் சம் இன்டிஜர் உங்களோட க்வெஸ்டின்ல கேட்டிருக்கிறது இன்டிஜர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு